என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். என்ஜினியரிங் முடிச்சிருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிற நிறைய பேர் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் முடித்தவங்க அத்தனை பேருமே இதை உன்னிப்பாக கவனிங்க. ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு இது நான் சொல்கிறது நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த டிசிப்ளின் படிச்சிருந்தாலும் சரி, அது மெக்கானிக்கலோ அல்லது சிவிலோ அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ அல்லது நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கான எதிர்காலம் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்கணுங்கிற விருப்பப்படுற பல கோர்சஸ் வந்து உங்கள் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லேயே இருந்ததுன்னா ஃபர்தர் ஸ்டடிஸ்க்கு நிறைய பேர் படிங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா காலேஜில் போய் நேரடியாக படிங்க. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கிடையாது. ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக படிக்கிறது தான் நல்லது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னாக்கா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அத்தனை பேருமே கேட்குறது வந்து ஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எம்பிஏ சேருங்க. அந்த எம்பிஏ சேருவதற்கு அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ் ரெண்டுமே. ஸோ அதில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான உதவிகள், அட்மிஷன்ஸு, சிலபஸ்ஸு, உங்களுக்கு தேவையான எவ்வளோ எளிமையான முறையில் அந்த 2 வருஷ படிப்பையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய அரைஸ் ஹையர் ஸ்டடிஸ் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான தேவைப்படக்கூடிய நம்பர் தான் 999-43-8-66-71. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் படிங்க. படித்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து நிச்சயமாக எம்பிஏ படிக்கிறதுனால எவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 2 ஆண்டு படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களை அப்கிரேட் பண்ண முடியும். அதே போல் இன்ஜினியரிங்கிறது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட், எம்பிஏங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட். இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கனாக்கா நிறைய கம்பெனிஸில் இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் மாறுதல் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே தேவைப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஏதோ இன்ஜினியரிங் படித்தா எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கல்வியை உங்கள் ஸ்டடீஸை தொடராமல் விட்டுறாதீங்க. ஸோ அதை கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே என்னோட அப்ரோச் பண்ணுங்கள். அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுமே வந்து அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸு. அதில் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 18 பிரான்ச்சஸ் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 6 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இந்த எம்பிஏவுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த விதத்தில் வந்து உங்களால் வந்து அந்த அட்மிஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்கள் வழியாக நீங்கள் எளிதாக செய்யலாம். ஸோ அதே போல் இந்த ஆண்டு வந்து ஒரு கொரோனா சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு எம்பிஏ படிக்கணுங்கிறத கூட ஆன்லைன்லேயே கிளாஸஸ் நடத்தி அதே மாதிரி ஆன்லைன்லேயே எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் டிசம்பர் எக்ஸாமினேஷன்ஸை எளிமையாக முடிச்சிடலாம். அதே போல் அடுத்தது மே ஜூன் நடக்க போகும்போது உங்களுக்கு காலேஜில் போய் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் எழுத வேண்டியிருக்கலாம். ஸோ எப்படி சூழ்நிலைங்கிறது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து இந்த 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக படித்து அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஸோ அதற்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் உண்டு. அசைன்மெண்ட் சப்போர்ட்டும் அல்லது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதுவதற்கான அந்த சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நாம் கொடுப்போம். ஸோ அதனால் எங்களுடைய அரைஸ் ஹையர் ஸ்டடீஸினுடைய வழியாக நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அழகப்பா யூனிவர்சிட்டியோ ஜாயின் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.